வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் 5ஆம் வகுப்பு இயல் 1 துணைப்பாடம் என்ன சத்தம் என்ற துணைப்பாடத்தை பற்றி பார்ப்போம். இந்த துணைப்பாடத்தில் அதிக அளவு மரபு சொற்களை பயன்படுத்தி உள்ளனர். ஆகையால் முதலில் நாம் மரபு சொற்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்துவிட்டு நாம் கதைக்குள் செல்வோம். மரபு என்றால் என்ன? நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு ஆகும். நம் முன்னோர்கள் என்றால் யார்? நம் தாத்தா பாட்டி அதற்கும் முன்னால் வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒரு பொருளை எந்த சொல்லால் பெயரிட்டு வழங்கினார்களோ அதே பொருளை அதே சொல்லால் நாம் இன்றும் வழங்குகிறோம். அதைத்தான் மரபு என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக, கிளி பேசும், குயில் கூவும், யானை பிளிரும் என்று அழைக்கிறோம். கிளி நாம் குரைக்கும் என்று சொல்வதில்லை. அதேபோல் குயில் கூவும் என்றுதான் நாம் கூறுகிறோம். குயில் கரையும் என்று நாம் சொல்வதில்லை. அதாவது நம் முன்னோர்கள் என்ன பெயர் சொல்லி அழைத்தார்களோ அதே பெயரைத்தான் நாம் இன்றும் பயன்படுத்துகிறோம். இதைத்தான் மரபு என்பார்கள். இப்போது நம் கதைக்குள் செல்வோம். அன்று ஞாயிற்றுக்கிழமை, பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செலியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. செலியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகளின் அலப்பும் அலப்பறை ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அதனால் அவன் வேறொரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான். அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடிப்பிடித்து விளையாடின. அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது. குயிலின் ஓசை செலியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். திடீரென ஆடுகள் மே மே என கத்தும் சத்தம் கேட்கவே செலியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான். அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். அம்புபட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. செலியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகிவிட்டது. பறவைகள் ரெக்கைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிரியது, ஆந்தை அலறியது, கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது, மயில் அகவியது, பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது, குதிரை கனைத்தது. இவற்றையெல்லாம் கேட்ட செலியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கம்பங்கொள்ளையில் வண்டுகள் முரளும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செலியனுக்கு பயம் சற்று குறைந்தது. செலியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொல்வத்தில் இருந்த பசு கத்தியது. செலியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் விட்டுவிட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அம்மா செலியனின் துணிவை பாராட்டினார். வாழைத் தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செலியன் குளித்துவிட்டு வந்தான். அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான். அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு செலியனையும் பூவிழியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர். பின்னர் தூங்கப் போகும் முன் பாட்டி கதை கூறினார். இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன. எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது. நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான். அங்கே பூனை ஒன்று சீறுவதைக் கண்டு நாய் குறைத்த காரணத்தை அறிந்தான். இரண்டையும் அங்கிருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான். பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர். கொய்யா தோப்பிலிருந்த மரத்தின் மேலிருந்து
கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான் செலியன். கா கா என காகமும் தன் பங்குக்கு கரைந்தது. செலியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான். தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான் செலியன். பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம். குழந்தைகளே, இந்த துணைப்பாடத்தின் வாயிலாக நாம் மரபு சொற்களை கற்றுள்ளோம். உண்மைதானே குழந்தைகளே? நன்றி குழந்தைகளே, மீண்டும் சந்திப்போம்.